பிப்ரவரி 4 வீரமா முனிவரின் நினைவு நாள். கலையணி செல்வன் கமல சேவடி தலையணை புனைந்து சாற்றதும் தமிழே. இது வீரமா முனிவரின் வார்த்தை. ஓர் அயல் நாட்டுக்காரர் தமிழ் கற்று புலமை பெற்று இலக்கண இலக்கியங்களை படைத்தார் என்றால் அது வீரமா முனிவரை மட்டுமே சாரும். வீரமா முனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. 1680 நவம்பர் 8 இத்தாலி நாட்டில் பிறந்தார். சேசு சபையின் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு 1710 இந்தியாவில் மறைபரப்பு பணிக்காக கோவாவில் காலடி பதித்தார். அங்கிருந்து மீண்டும் கேரளாவில் உள்ள கொச்சின் துறைமுகத்தை அடைந்து கால்நடையாகவே தமிழகத்தின் மதுரையை வந்தடைந்தார். தமிழ் மக்களுக்கு இறைப்பணி ஆற்ற வேண்டும் என்றால் தமிழ் மொழியில் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். காவி உடை, தலைப்பாகை அணிந்து, கையில் கோலுடன், காதுகளில் கடுக்கனுடன் தமிழராகவே காட்சி தந்தார். சுப்ரதீப் கவிராயரிடம் தமிழ் இலக்கணம் இலக்கியங்களை கற்றுத் தேர்ந்து அதிசயத்தக்க வகையில் தமிழ் மொழியில் மகத்தான புலமை பெற்றார். முதலில் தைரியநாதர் என தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பின் அது சமஸ்கிருத மொழியில் உள்ள பெயராக இருப்பதால் வீரமா முனிவர் என தம் பெயரை மாற்றிக்கொண்டார். மறைந்து போன தமிழ் இலக்கியங்களை கால்நடையாகவே அலைந்து திரிந்து அந்த சுவடிகளை கண்டடைந்தார். இதனால் இவரை மக்கள் சுவடி சாமியார் என்றே அழைக்கத் தொடங்கினர். இப்படியாக 93 சிற்றிலக்கியங்களை வகைப்படுத்தினார். வீரமா முனிவர் தமிழ் மொழிக்கு ஆற்றிய அரும்பணிகள் ஏராளம் ஏராளம். இலக்கணம், இலக்கியம், உரைநடை என 23 நூல்களை படைத்துள்ளார். தேவாரம், திருப்புகழ், நன்னூல், ஆத்திச்சுவடி போன்ற இலக்கியங்களை ஐரோப்பிய மொழிகளில் மொழிபெயர்த்தார். திருக்குறளில் அறத்துப்பால் மற்றும் பொருட்பாலை இலத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். 5 தென்னூல் விளக்கம் போன்ற இலக்கண நூல்களை படைத்தார். பேச்சு தமிழுக்கு கொடுந்தமிழ் இலக்கண நூலை படைத்தார். இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை புனித யோசப்பினை பாட்டுடை தலைவனாக கொண்டு தேம்பாவணி என்ற உயர்ந்த இலக்கிய நூலை படைத்தார். இதில் வரும் மூல கதாபாத்திரங்களை தமிழ் படுத்தினார். யோசேப் என்பதற்கு வளன் என்று பெயர் சூட்டினார். மூல மொழியின் அர்த்தம் வருமாறு தமிழ் படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மன் அம்மானை போன்றவை புகழ்பெற்ற இவர் படைப்புகளாகும். பரமார்த்த குருவும் சீடர்களும் தமிழ் மொழியில் முதன் முதலில் எழுதப்பட்ட நகைச்சுவை உரைநடை நூலை படைத்தவர் நமது வீரமா முனிவர் என்பது போற்றத்தக்க ஒன்றாகும். லத்தீன் தமிழ் மொழி அகராதி, தமிழ் போர்த்துகீசிய மொழி அகராதிகளை உருவாக்கினார். தமிழ் மொழியில் மாபெரும் சீர்திருத்தங்களை உருவாக்கினார். மெய் எழுத்துக்களில் புள்ளி வைக்கும் முறையை தமிழில் அறிமுகப்படுத்தினார். இதற்கு முன் கோடு போடும் முறையே பழக்கத்தில் இருந்தது. குறில் நெடில் எழுத்துக்களுக்கு ஆ ஏ சேர்க்கும் முறையையும் அறிமுகப்படுத்தி தமிழ் மொழியை செம்மைப்படுத்தினார். இவரைப் போல எந்த காப்பிய புலவரும் சிற்றிலக்கியம், அகராதி, இலக்கணம், உரைநடை என பல இலக்கிய வகைகளில் நூல்கள் படைத்ததில்லை. தமிழ் மொழியின் வரலாற்றில் வீரமா முனிவரின் பங்கு மகத்தானது. உயிர்கோலோ முகமோ பொலன்முகக் கண்களோ யாதோ. தமிழ் மொழி வளர்ச்சியில் மகத்தான சாதனை படைத்த வீரமா முனிவர் இந்தியாவிற்கு தான் வந்த நோக்கம் நிறைவேறும் பொருட்டு இறைப்பணி ஆற்றினார், சிகரங்களை தொட்டார். தமிழகத்தின் பெரும்பகுதியை தம் ஆளுகையின் கீழ் வைத்திருந்தார் ஆர்காட் நவாப். இத்தருணத்தில் இவரின் படைத்தளபதி சந்தா சாஹிப்பின் நட்பை பெற்றார் வீரமா முனிவர். சந்தா சாஹிப்புடன் கொண்ட நட்புறவால் அன்றைய கிறிஸ்தவர்களின் ஆன்மீக வாழ்வு செழிக்க காரணமானார் வீரமா முனிவர். 1736 திருச்சி பகுதியில் 4 கிராமங்களை
சந்தா சாஹிப்பிடமிருந்து தானமாக பெற்றார். அப்படி தானமாக பெற்ற இடத்தில் கட்டப்பட்டதுதான் இன்றைய பழைய கோவில். திண்டுக்கல், ஆவூர், மலையடிப்பட்டி, காந்தலூர், நாஞ்சூர் ஆகிய பகுதிகள் வீரமாமுனிவரின் வருகையால் புதியதொரு ஆன்மீக எழுச்சி பெற்றன. பெயராலும் பண்பாட்டாலும் தமிழராகவே வாழ்ந்த வீரமாமுனிவர் தனது 67வது வயதில் 1747 வருடம் பிப்ரவரி மாதம் 4 தேதி தனது பணிகளை நிறைவு செய்து இறைவனின் கரங்களில் தஞ்சமடைந்தார். கிறிஸ்தவ துறவியான வீரமாமுனிவரின் தமிழ் மொழி காற்றிய தொண்டை கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் பெருமையோடு போற்றுகிறது. கிறிஸ்தவர்களின் ஒன்றிப்பிற்காக அயராது உழைக்கும் கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கை ஒளி கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தின் அன்பு தலைவர் அண்ணன் இனிகோ இருதயராஜ் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க சகோதரர்கள் வீரமாமுனிவரின் நினைவு நாளான பிப்ரவரி 4 தேதியான இன்று மலரஞ்சலி மற்றும் புகழஞ்சலி நிகழ்வுகளை நடத்துகிறார்கள். வீரமாமுனிவர் ஜி யு போப், கால்டுவெல் போன்ற தமிழறிஞர்களின் வழியில் என்றும் என்றும் தமிழ்மொழி, கலாச்சாரம், பண்பாட்டை உயர்த்த காக்க பாடுபடும் எண்ணற்ற கிறிஸ்தவ மக்களை கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கம் பெருமையோடு வாழ்த்துகிறது. வாழ்க வீரமாமுனிவர் புகழ், வாழ்க கிறிஸ்தவர்களின் தமிழ் தொண்டு. நன்றி, வணக்கம்.